வணக்கம் செய்திச் செய்தவராக கருதி விசாரணை நடத்த வேண்டும் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை நடத்திய ஆறுமுகசாமி ஆணையத்தின் அறுநூற்று எட்டு பக்க அறிக்கை சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டது ஜேவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதும் மருத்துவமனைக்கு தாமதமின்றி அழைத்து சென்றுள்ளனர் அப்போலோவில் அட்மிட் ஆன பிறகு நடந்த நிகழ்வுகள் சசிகலாவால் மூடி மறைக்கப்பட்டுள்ளன ஜெயலலிதா இறந்த நாள் நேரத்தில் முரண்பாடுகள் உள்ளன சாட்சிகள் அளித்த வாக்குமூலங்களின்படி இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் நான்கில் மதியம் மூன்று மணி முதல் மூன்று முப்பதுக்குள் இறந்திருக்கலாம் என தெரிகிறது என ஆணைய அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஆனால் டிசம்பர் ஐந்து இரவு பதினொன்று முப்பது மணிக்குதான் ஜெய் இறந்ததாக அப்பல்லோ நிர்வாகம் அறிவித்திருந்தது ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து விசாரணை நடத்தவும் ஆணையம் பரிந்துரைத்துள்ளது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் இடையே சுமூக உறவு இல்லை என தெரிகிறது ஜெயலலிதாவுக்கு ஆன்ஜியோ சிகிச்சையை அளிக்க விடாமல் சசிகலா தடுத்திருக்கலாம் ஆகவே சசிகலா ஜெயலலிதாவின் டாக்டர் சிவக்குமார் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அப்போதைய சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகிய நான்கு பேரை குற்றம் செய்தவர்களாக கருதி விசாரணை நடத்த வேண்டும் எனவும் ஆணையம் அறிக்கையில் பரிந்துரைத்துள்ளது எய்ம்ஸ் மருத்துவக் குழு ஐந்து முறை அப்பலோவுக்கு வந்தது ஆனால் முறையான சிகிச்சை அளிக்கவில்லை எனவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் ஒருநாள் சஸ்பெண்ட் தமிழக சட்டசபை சபாநாயகர் அப்பாவு தலைமையில் தொடங்கியது எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர் உதயகுமாரை அறிவிக்க கோரி இபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர் அவர்களை சபையில் இருந்து வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார் இபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் ஒருநாள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அறிவித்தார் அவையில் மக்கள் பிரச்சினைகளுக்கே முதலிடம் தரப்படும் எதிர்க்கட்சித் தலைவர் பதவி மட்டுமே அங்கீகரிக்கப்பட்ட பதவி துணை எதிர்க்கட்சித் தலைவர் பதவி என்பது விதியில் இல்லை என்றார் அல்லது நீங்க நினைக்க தீர்ப்பு வரலாம் இல்ல வேற தீர்ப்பு வரலாம் விதி என்ன சொல்றதோ அதை தான் நான் தருவேன் கேளுங்க வரும் வந்து சபை நடத்த விடாம அப்ப உட்காருங்க இது மக்கள் மன்றம் மக்களுக்கான மன்றம் மக்கள் பிரச்சனையை பேசுகின்ற மன்றத்தில் வேண்டுமென்றே திட்டமிட்டு நீங்கள் வந்து கலகம் செய்யும் நோக்கத்தோடு வந்ததை நான் தெரிந்து கொண்டேன் ஆகவே சபை காவலர்கள் புதிதாக ஆயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி இரண்டு பேருக்கு கோவிட் உறுதியானது இது முந்தைய நாள் பாதிப்பை விட ஐநூறு குறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர் எட்டு பேர் மரணம் அடைந்தனர் மொத்த பாதிப்பு நான்கு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சமாகவும் டிஸ்சார்ஜ் நான்கு கோடியே நாற்பது லட்சமாகவும் உள்ளது இதுவரை நேர்ந்த பலி ஐந்து லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் இன்னும் இருபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி நான்கு பேர் சிகிச்சையில் உள்ளனர் இதுவரை இருநூற்று பத்தொன்பது கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது மக்களை கொடுமைப்படுத்தும் தமிழக முதல்வர்கள் நால்வர் மாஜி அமைச்சர் சாடல் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே நடந்த அதிமுக ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு துவக்க விழா கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் பங்கேற்றார் சட்டசபையில் சபாநாயகர் அப்பாவு நீதியின் பக்கம் இல்லை என கூறினார் இல்லைங்க அறுபத்தோரு எம்எல்ஏக்கள் வந்து ஆதரிக்கிறாங்க இன்னைக்கு வந்து அண்ணன் எடப்பாடியார இது வந்து ஆப்போசிஷன் லீடருடைய பிரிராகேட்டிவ் அவங்களுடைய பிரிராகேட்டிவ் கட்சியில் தேர்ந்தெடுக்கப்படுறது அந்த கட்சி உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் அதை ரொம்ப தெளிவாக வந்து அவங்களுக்கு நாலு பேர் தான் இருக்கிறாங்க அந்த நாள்லையும் மூணு பேர் உறுதியாக இருக்கிறாங்க ஒருத்தர் ஆசோலேஷனில் இருக்காருன்றது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமா இருக்குது அவங்களுக்கு நீங்கள் நாலு பொறுப்பு வரை அஞ்சு பொறுப்பு கொடுக்கலாங்க அஞ்சு பொறுப்புக்கு கூட ஆள் கிடையாது அங்கே வந்து அப்படி இருக்கிறப்போ இது வந்து கண்டிப்பாக திமுகவுடைய ஒரு அலையன்ஸ் போட்டு பண்ணுற மாதிரி தானே இருக்கு இதில் வந்து தள்ளி போடுறதுக்கோ இந்த முடிவு எடுக்கிறதுக்கு காலம் வேணும் அப்படின்னு சொல்றதுக்கோ தேவையே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் வானளாவிய அதிகாரம் படைத்தவர் சபாநாயகர் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது நீதிப்படி நியாயம் எழுதாத பேனாவை கடலில் வைப்பதே திராவிட மாடல் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் அதிமுக ஐம்பத்தி ஓராவது ஆண்டு விழா மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் நடந்தது அண்ணா தொழிற்சங்க மாநில செயலாளர் கமலக்கண்ணன் பேசினார்

அப்படிப்பட்ட திமுக கோயிலுக்கு ஆய்வறிக்கை வழங்க லஞ்சம் பெற்ற அதிகாரி கைது திருச்சி மாவட்டம் முசிறி அருகே குணசேலத்தில் பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் கோவில் உள்ளது கோவிலில் திருப்பணி மேற்கொள்ள அதன் நிர்வாகிகள் இந்து அறநிலையத்துறை அனுமதி பெற்றனர் தமிழக அரசின் வல்லுநர் குழுவின் ஆய்வறிக்கையும் பெற வேண்டியிருந்தது கோயில் நிர்வாக விண்ணப்பத்தை ஏற்று வல்லுநர் குழு ஆய்வு செய்தது ஆனால் உரிய நேரத்தில் அறிக்கை கிடைக்கவில்லை கமிட்டி உறுப்பினரான தொல்லியல் துறை வல்லுநர் மூர்த்தீஸ்வரி என்பவர் நிர்வாகி பிச்சுமணியிடம் ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டார் அவரோ லஞ்ச ஒழிப்பு போலீஸ் உதவியை நாடினார் போலீஸ் கொடுத்த ரசாயனம் தடவிய ஒரு லட்சம் ரூபாயை முன்பணமாக மூர்த்தீஸ்வரியிடம் கொடுத்தார் மறைந்திருந்த போலீசார் அவரை கைது செய்தனர் அவரது காரில் இருந்த கணக்கில் வராத பணம் ஐந்து லட்சத்தையும் கைப்பற்றினர் தேவர் குரு பூஜை கலெக்டர் ஆய்வு ராமநாதபுரம் மாவட்டம் பசம்பொன் கிராமத்தில் முப்பதாம் தேதி தேவர் குரு பூஜை நடக்கிறது பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து கலெக்டர் ஜானி டாம் வர்கீஸ் எஸ் பி தங்குதுரை மற்றும் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் பசும்பொன் தியான மண்டபத்தில் கலெக்டர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது புதிய சபரிமலை ஐயப்பன் கோவிலில் புதிய மேல்சாந்திகளுக்கான குலுக்கல் முறை தேர்வு நடந்தது ஏற்கனவே நேர்முகத் தேர்வு மூலம் சபரிமலைக்கு தேர்வான பத்து பேரும் மாளிகைபுரத்துக்கு தேர்வான எட்டு பேரும் இதில் பங்கேற்றனர் இறுதியாக குலுக்களில் வென்ற கண்ணூர் தளிப்பரம்பை சேர்ந்த ஜெயராமன் நம்பூதிரி சபரிமலைக்கும் கோட்டயம் வையகத்தைச் சேர்ந்த ஹரிகரன் நம்பூதிரி மாளிகைபுரத்திற்கும் தேர்வு செய்யப்பட்டனர் இவர்கள் நவம்பர் பதினாறாம் தேதி துவங்கும் மண்டல பூஜை முதல் ஒராண்டு பணியாற்றுவார்கள்